ஹலோ கைஸ், வெல்கம் டு எஜுகேஷன் இஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோபி கௌபா எழுதின கிரீன் பேரட்ஸ் இன் எ கேஜ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட நரேட்டர் ஒரு லேடி, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வீட்டு வாசலில் ஒரு ஆள் எல்லோ கலர் பெரிய டர்பனை கட்டிக்கிட்டு நிற்கிறாரு. அவர் ஹைட்டாக இருக்காரு, பார்க்குறதுக்கு ஒரு மிடில் ஏஜ்டு ஆள் மாதிரி தெரிகிறாரு. கருப்பு கண்ணோட மானரமாக இருக்கார். அவரோட ட்ரெஸ்ஸு, பாத்திரம் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு தோலில் மாட்டியிருக்காரு. அவர் கையில் ரெண்டு கிளி வச்சுருக்காரு, அதை அவர் விற்கிறதுக்காக வந்திருக்காரு. இல்லை, எனக்கு வேணாம் அப்படின்னு நரேட்டர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கிளியை பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது. நரேட்டரோட பையன் அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருந்தான். அந்த கிளியை பார்த்த உடனே அவங்களோட கையை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். நரேட்டர் கீழே குனிஞ்சு அவங்களோட 3 வயசு பையனை பார்க்குறாங்க. அந்த பையன் நரேட்டர் பக்கத்தில் நின்று அந்த கிளி அந்த கூண்டுக்குள்ளார அழகாக ஜம்ப் பண்ணி விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேர்த்துக்கும் அந்த கிளியை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த ஆள் அந்த பையனுக்கு பக்கத்தில் வந்து அந்த கூண்டை காமிக்கிறாரு. அந்த கூண்டுக்குள்ளே ரெண்டு பறவையும் ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த ஆள் நரேட்டரை பார்க்குறாரு. எனக்கு பணம் தேவைப்படுது, எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு நரேட்டர்கிட்ட அந்த ஆள் சொல்கிறாரு. அந்த வருஷம் நிறைய பேர் அவங்கவுங்களோட சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ஸ்டோரி நடக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 1947 இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் ஆன டைம். அதனால் எல்லோரும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆள் பணம் தேவைப்படுதுன்னு கேட்குறதுனால நரேட்டர் அவருக்கு பணம் கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த கூண்டையும் ரெண்டு கிளியையும் வாங்கிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா நரேட்டரும் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இப்போ அந்த பறவைங்களை வாங்கலைன்னா அவர் அந்த பறவைங்களை திறந்து விட்டுருவாருன்னு சொல்ல முடியாது. திரும்பவும் அதை வேறு யார்கிட்டாவது விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவார். அப்படிங்கிறதுனால அந்த கூண்டை அவங்க வாங்கிக்கிறாங்க. அந்த பையன் அந்த கூண்டை எடுத்துக்கிட்டு வந்து வராண்டாவில் இருக்கிற டேபிளுக்கு மேலே வைக்கிறான். ரொம்ப நேரம் அந்த டேபிள்லேயே சாஞ்சு அந்த பறவைங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். நரேட்டர் அந்த கிளிங்களுக்கு பச்சை மிளகாய், கொய்யாப்பழம், ஒரு ஸ்மால் பவுலில் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. நரேட்டர் அதை வைக்கிறப்ப அந்த கிளி அவங்களோட விரலை கடிச்சிருச்சு. நரேட்டர் டக்குன்னு ஷாக் ஆகி விரலை எடுத்துட்டாங்க. அந்த பையனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. நரேட்டர் இந்த ரெண்டு கிளிங்களும் இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் கோபமாக இருக்குது அப்படின்னு அந்த பையன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு நரேட்டர் என்ன சொல்ல வராங்கங்கிறது புரிஞ்சிருச்சு. நரேட்டர் அந்த கூண்டை திறந்து ரெண்டு கிளிங்களையும் பறக்க விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை சொன்ன உடனே அந்த பையனுக்கு மூஞ்சி கொஞ்சம் சோகமாயிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து அதை திறந்து விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு இதை திறந்து விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் நரேட்டரோட அம்மா அங்கே நிறையா பூனைங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இருக்கிற இடம் ஹைதராபாத் சிட்டிங்கிறதுனால அங்கே நிறையா மரங்கள்லாம் இல்லை. அங்கே இருக்கிற ஒரே ஒரு பெரிய மரம் பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல் காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே ஏற்கனவே 100 கணக்கான புறாக்களும் மயிலும் இருக்குது. இந்த கிளிங்களுக்கு அந்த இடம் செட் ஆகாது, இவங்களுக்கு பெரிய கார்டன் தான் தேவைப்படும் அப்படின்னு நரேட்டர் முடிவு பண்ணுறாங்க. நரேட்டருக்கு ஊருக்கு வெளியே ஒரு பழத்தோட்டம் இருக்குது. அங்கே நிறையா மரங்களும் ஒரு சின்ன குளமும் நிறையா வாத்துகளும் இருக்குது. அந்த தோட்டத்தை ராமாய் அப்படிங்கிறவங்க பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி பறவைங்களை பார்த்துக்கிறது தான் அவங்களோட முக்கியமான ஹாபி. அதனால் இந்த ரெண்டு கிளிங்களையும் அங்கே போயிட்டு விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இவங்களுக்கு கரெக்டான டைம் கிடைக்காததுனால இப்போயும் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, நிறையா கலவரம்லாம் நடக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் நரேட்டரோட குதிரை வண்டி ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ரோட்டில் ஏகப்பட்ட தடவை நரேட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த வழியில் இருக்கிற எல்லா வீடும் எல்லா கடையும் நரேட்டருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு யங் உமன், அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு உமன், தன்னோட பையன் கூட ட்ராவல் பண்ணுறப்ப கலவரம் பண்ணுறவங்க இருந்தாலுமே அவங்கள எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. தீன் முகமது அப்படிங்கிறவர் அந்த குதிரை வண்டியை ஓட்டுறவர். அவருக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுல விருப்பம் இல்லை. இந்த டைமில் அங்கே போகிறது ரொம்பவே ரிஸ்க்கு. அந்த தோட்டம் ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால் அந்த கிளிங்களை இங்கேயே திறந்து விட்டுருங்க, அப்படி இல்லாட்டி மௌலானா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு.
நரேட்டர் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் பள்ளிவாசலுக்கு போயிட்டு மௌலானாவை கூட்டிகிட்டு வர்றாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மௌலானா நரேட்டரோட அம்மாவையும் பாட்டியையும் பார்த்து பேசிட்டு அழுதுட்டு போனார். ஏன்னா அவங்க அம்மாவும் பாட்டியும் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் செட்டில் ஆனாங்க. இப்போ அவங்க இந்த ஊரை விட்டு போக போகிறாங்க. அதனால் மௌலானா வருத்தத்தில் இருந்தார். மௌலானா அந்த கிளிங்கலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. நரேட்டர் ஒரு நிமிஷம் அந்த பள்ளிவாசல் காமௌண்டுக்குள்ளே இருக்கிற நிறையா புறாக்களையும் மயிலையும் பார்க்குறாங்க. அப்புறம் மௌலானா கிட்டே, இல்லை வேணாம், நான் என்னோடய பையன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இந்த கிளிங்கலை அந்த கார்டனில் தான் கூட்டி விட்டு விடணும் அப்படின்னு சொல்லி, கிளிங்கலை உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாலும் அது உங்ககிட்ட இருக்காது, அது உங்கள்கிட்டருந்து பறந்துடும், அதை அப்புறமா வேறு யாராவது பிடிச்சி திரும்ப கூண்டுக்குள்ளே அடைச்சி அதை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நரேட்டர் சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு நரேட்டர் மௌலானா கிட்டே சொல்கிறாங்க. நரேட்டரோட அப்பா அந்த ஊரை விட்டு போகலை. நரேட்டரோட அப்பா அந்த ஊரில் ஹிந்து கம்யூனிட்டிக்கு ஒரு ஹெட்டாக இருக்கார். அதனால் அவர் அந்த ஊரை விட்டு போகலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அன்றைக்கி ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. தீன் முகமது நரேட்டரோட அம்மாவையும் பாட்டியையும் ரயில்வே ஸ்டேஷனில் போய் விட்டுட்டு திரும்ப வந்து தூங்கிட்டார். அதனால் அவரால் நரேட்டரை கூப்பிட்டுட்டு அந்த கார்டனுக்கு போக முடியல. அதனால் நரேட்டர் கான் சாஹிப் அப்படின்னு இன்னொரு குதிரை வண்டி ஓட்டுறவரை கூப்பிட்டு அந்த கார்டனுக்கு போகிறாங்க. நரேட்டரோட பையன் அந்த கான் சாஹிப் கிட்ட ரொம்பவே ஜாலியாக சிரித்து விளையாடிகிட்டு இருப்பான். ஆனால் இப்போ அவங்க அந்த ஊரை விட்டு போகிறதுனால திரும்ப அவங்களால மீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. நரேட்டருக்கு அதை யோசிக்கிறப்ப அவங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பழைய கதைகளில் தான் கேள்விப்பட்டிருக்காங்க, அது இப்போ உண்மையாகவே நடக்குது அப்படிங்கிறப்ப அவங்களால ஏற்றுக்க முடியல. அவங்க இப்போ அந்த பழத்தோட்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த பழத்தோட்டத்தோட கதவு திறந்துருக்கு. அந்த தோட்டத்தில் யாருமே இல்லை. மூணு பேரும் ராமாய் ராமாயின்னு அவங்க பேர் சொல்லி கத்துறாங்க. ஆனால் யாருமே அங்கே இல்லை. நரேட்டர் அந்த தோட்டத்துக்குள்ளார போயிட்டு அந்த புல்லில் அப்படியே உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு அந்த தோட்டத்தை பார்க்குறப்ப அழுகையாக வருது. அவங்களோட பையன் அவங்க பக்கத்தில் வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டு அவங்களோட கன்னத்தில் கை வைக்கிறான். இந்த கிளிங்க இந்த பல மரங்களை பார்த்த உடனே ஜாலியாக ஜம்ப் பண்ணி பறக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு அந்த பையன் நரேட்டர்கிட்ட கேட்குறான். நரேட்டர் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டை எடுத்துகிட்டு வந்து நடுவில் வச்சு அந்த கூண்டோட கதவை திறக்கிறாங்க. ஆனால் அந்த ரெண்டு பறவைகளும் அந்த கூண்டை விட்டு வெளியே வரல. நரேட்டரும் அவங்களோட பையனும் கொஞ்சம் தூரமாக உட்காந்து அதை வேடிக்கை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் அமைதியாக உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரெண்டு பறவைகளும் பயத்தில் வெளியே வரவே இல்லை. நரேட்டர் மேலே வானத்தில் பார்க்குறாங்க. அங்கே ஏகப்பட்ட கிளிங்க அங்கே எங்கேயும் பறந்துக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பச்சை கிளி மரத்தோட பச்சை கடரில் மறைஞ்சு திரும்ப அவங்க அந்த கூண்டை பார்க்குறப்ப ரெண்டு கிளியும் வெளியே வந்துருந்துச்சு. ஒரு கிளி டக்குன்னு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா திரும்ப அந்த கூண்டுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக கூண்டுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னொரு கிளி ரொம்ப தைரியமாக பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நரேட்டரோட பையன் அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். உடனே அந்த ரெண்டு கிளிங்களும் பறந்து போயிடுச்சு. பல வாரங்களாக இவங்க கூடயே இருந்த அந்த ரெண்டு கிளியும் இப்போ பறந்து போயிடுச்சு. எந்த ஃபேர்வோனும் இல்லாமல், பிரிஞ்சு போகிறதுக்கு எந்த சோகமும் இல்லாமல் அந்த ரெண்டு கிளிங்களும் பறந்து போயிடுச்சு. நரேட்டருக்கு அந்த கார்டனோட அமைதி ஒரு பயத்தை கொடுத்துச்சு. நரேட்டர் அவங்களோட பையனை தூக்கிட்டு குதிரை வண்டியை நோக்கி ஓட, இனிமே நரேட்டரோட ஞாபகத்தில் இந்த பழத்தோட்டம் ஒரு அழகான ஒரு தோட்டமாக இனிமே இருக்காது. மூணு பேரும் திரும்ப அந்த குதிரை வண்டியில் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இதோட இந்த ஷார்ட் ஸ்டோரி முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது ஷார்ட் ஸ்டோரி இல்லை போயமோட சம்மரி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.